லட்சக் கணக்கான ஆடியோ பாட்காஸ்டர் வாத்த ஆப்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தமிழ் மற்றும் அதர் லாங்குவேஜஸ்லயும் உங்களோட பாட்காஸ்டர் வாத்த ஆப்ல பப்ளிஷ் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி வாத்த ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. சாத்தான் குளம்ல நடந்த இந்த ஒரு மாசக்கர் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி நம்ம பாக்குறது தம்பி, எப்படி நம்ம இந்த நாட்டுல வாழறது எனக்கு தெரியல. எங்க போவோம் நம்ம நியாயத்துக்காக? அப்ப நமக்கு யாருக்கு எந்த செக்யூரிட்டியும் கிடையாதா? எந்த ஒரு பார்வையில தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் இத நீங்க பார்த்தப்போ? நிர்பயாவோட விஷயம் நடந்ததுல எனக்கு இந்த இன்சிடென்ட்டும் அந்த இன்சிடென்ட்டும் எந்த வித்தியாசமும் தெரியல. இட் இஸ் எ கேஸ் ஆஃப் ரேப் அண்ட் மர்டர். போலீஸ் மேல மட்டும் மிஸ்டேக் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அல்லது சொல்றாங்க அவருக்கு வந்து ஆல்ரெடி நெஞ்சு வலி இருந்தது, அந்த பையனுக்கு வந்து இருந்தது சொல்றாங்க. இறந்து போற அளவுக்கு உடம்பு சரியில்லாதவங்களுக்கு எப்படி ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க? பக்கத்துல இருக்கிறது இதெல்லாம் விட்டுட்டு அவங்க வேற ஒரு தூத்துக்குடிக்கு போயிருக்காங்களா? ஏன் அவ்வளவு தூரம் போனோம்? அவங்க நமக்காக தான் வேலை பண்றாங்க. நம்ம கான்ட்ரிபியூட் பண்றது டாக்ஸ் அமௌண்ட் தான் நமக்கு சாலரியா போறது. 25 லட்சம் அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டதும் அரசு வேலை வந்து அவங்களுக்கு ஆஃபர் பண்ணதும் ஈடாகுமா? சீஃப் மினிஸ்டரோட சைடுல இருந்து பாத்தீங்கன்னா அவர் இப்ப என்ன பண்ண முடியும்? அவர் ஆல்ரெடி கோவிட் மாதிரி ஒரு கிரைசிஸ மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம எல்லாம் வந்து இமோஷனலா ரியாக்ட் பண்றோம், ஏன்னா நம்ம கையில பவர் இல்ல, நம்ம யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லை. இப்ப சீஃப் மினிஸ்டரால் அப்படி பண்ண முடியாது. அவரும் டிபார்ட்மெண்ட்டும் இமோஷனலா ஏதாவது ஒரு வார்த்தை விட்டுட்டாங்கன்னா நாளைக்கு பை சான்ஸ் Hi, hello and welcome to all the India Glitz viewers out there. This is Vijay Anamale and இன்னைக்கு நம்ம கூட வந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் அவங்க தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். இப்போ இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். சாத்தான் குளம்ல நடந்த இந்த ஒரு மாசக்கர் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இது எந்த ஒரு பார்வையில தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் இதை நீங்க பார்த்தப்போ? நிர்பயாவோட விஷயம் நடந்தது இல்ல, டிசம்பர் 12th 16th 2012 and December 29th அவங்க இறந்தாங்க. அவங்க கூட பிரைவேட் பார்ட்டுக்குள்ள ஒரு அயன் ராட் இன்சர்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு இந்த இன்சிடென்ட்டும் அந்த இன்சிடென்ட்டும் எந்த வித்தியாசமும் தெரியல. திஸ் இஸ் எ கேஸ் ஆஃப் ரேப் அண்ட் மர்டர். அன்னைக்கு எப்படி ஒரு எவ்வளவோ நாளைக்கு தூங்க முடியலையோ, எப்படி எவ்வளோ ரெஸ்ட்லெஸ்னஸ் இருந்ததோ, அதே மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் அந்த அந்த பையன் 33 வயசு. ஹெனிக்ஸ், ஹெனிக்ஸா பெனிக்ஸா? பெனிக்ஸ், பெனிக்ஸ் தான் சொல்றாங்க. BENNIX ஸ்னட் ட்வீட் பண்றாங்க. ஹேஷ்டேக்ல ஃபெனிக்ஸ் னு போடுறாங்க. அது அதுவும் இருக்கு, ஒரு ஒரு சேஞ்ச் இருக்கு. பெனிக்ஸ் அப்படினா கரெக்ட்டானது அப்படி சொல்றாங்க. இந்த பையன் அந்த டைம்ல என்ன அனுபவிச்சிருப்பான், என்ன வேதனை அனுபவிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அந்த அவங்க சொல்றாங்க இல்லையா, 7-8 லுங்கி மாத்தினாங்கன்னு. இதனால கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருக்கு முதல்ல கேட்ட உடனே. இப்ப என்னன்னா, என்ன வேணா இருக்கட்டும், அவங்க பண்ணினா எப்படியாப்பட்ட குத்தமா இருந்தாலும் இருக்கட்டும், திஸ் இஸ் த வே டு டீல் வித் பீப்புள் இல்லையா? ஸோ நீங்க கேட்டீங்க என்னோட ரியாக்ஷன் எப்படி இருந்ததுன்னு. Felt so depressed. நமக்கு ஒரு சிஸ்டம் மேல நம்ம ஒரு நம்பிக்கை வச்சிருக்கோம், எவ்வளோ இது இருந்தாலும் நம்ம அதை விடக்கூடாது, அதை விட்டுட்டோம்னா எல்லாமே போயிடுங்கிற ஒரு ஒரு விஷயம் இருக்குல்ல. அதனால அந்த சிஸ்டம் மேல நம்பிக்கை வச்சிருக்கோம், அந்த நம்பிக்கையே ஆடி போற மாதிரி இருக்கு. நம்ம எங்க போவோம், நம்ம எங்க போவோம்? அதுக்கு ஜஸ்ட் முன்னாடி ஒரு வேர்டிக்ட் வந்தது, நான் அதை பத்தி பேசினேன்னா அப்புறம் என்ன தாக்குவாங்க. அதுவும் தான் I think 2016 December 12th and honor killing verdict vandhathu. Judge Alamelu ma'am, honorable judge, she is no more. Avanga January 25th 2017 ke erandanga. Okay, but it was a historical verdict. அதை ஸ்கீம் பண்ணவங்களுக்கு, அதை கன்ஸ்பயர் பண்ணவங்கள்னு அவங்க நினைச்சவங்களுக்கு, அந்த பொண்ணோட அம்மா அப்பாக்கும் அப்புறம் அந்த 5 பேருக்கும் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. அன்னைக்கு நம்ம அத்தனை பேருமே ஒரு 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 நமக்கு ஒரு ரீஅஷூரன்ஸ் இருந்தது. ஓகே, நம்ம ஊர்ல தப்பு நடந்தா அவங்க தண்டிக்கப்படுவாங்க, அதுவும் இந்த வாட்டி இவ்வளோ சீக்கிரம் இந்த இது வந்திருக்கு அட்லீஸ்ட் கம்பேரிட்டிவ்லின்னு.
ஆனா கொஞ்ச நாள் முன்னாடி இன்னொரு வெர்டிக்ட் வந்தது. அவங்க அவங்க அப்பா ரிலீஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் அது காரணம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ப்ராப்பரான இது இல்லை, ப்ரூஃப் இல்லை, சாட்சிகள் இல்லைன்னு. ஸோ நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுறது. அப்போ அன்னைக்கு சொன்னது அன்னைக்கு நடந்தது, அப்போ இன்னைக்கு இப்படி நடக்கிறது. அதோடைய சேர்த்து இந்த போலீஸ் புரூட்டாலிட்டி, இந்த டெத்து மானப்போ கம்ப்ளீட்டாக ஷேக் ஆயிடுது. நம்ம எங்கே இருக்கோம், என்ன பண்ணுறோன்னே புரிய மாட்டேங்கிறது. நம்ம எங்கே போவோம், நமக்கு ஜஸ்டிஸ் வேணும்னா நம்ம எங்கே போவோம். அந்த பொண்ணோட இன்டர்வியூ பார்த்தேன், அந்த பொண்ணு சொல்லியிருந்தா அவளுக்கு தெரியவே இல்லையாம எப்படி நடக்கிறது, கேஸ் எப்படி வாதாடுறாங்க, எந்த என்ன மாதிரியான பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறாங்க, எதுவுமே தெரியல. பிகாஸ் அவ நம்பி இருந்தா, ஓகே இந்த கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, எந்த தவறும் நடக்காதுன்னு நம்பி இருந்தா. இப்ப நம்ம பப்ளிக்கா என்ன முடிவு பண்ண முடியும், நம்ம எப்படி இதை யோசிக்கிறது, நம்ம கன்ஃபியூஸ் ஆகுறோம். ஸோ இப்ப இந்த இந்த போலீஸ் இப்ப நடந்த சம்பவம், அந்த அப்பா பையனோட சம்பவத்துல நான் எப்படி யோசிச்சேன்னா, ஹாசினி மாதிரி ஒரு குழந்தை, 7 வயசு குழந்தை, அந்த மாதிரி நிறைய குழந்தைகளுக்கு நடந்திருக்கு. ராஜலட்சுமிக்கு நடந்திருக்கு, நந்தினிக்கு நடந்திருக்கு, அசிஃபாக்கு நடந்திருக்கு, பல பேருக்கு நடந்திருக்கு. ஆனா நான் ஹாசினியோட கேஸை மட்டும் எடுத்துக்கிறேன். அது தமிழ்நாட்டுல ஒரு சென்சேஷனல் கேஸ். ஓகே, அப்போ அந்த குழந்தைய இப்படி பண்ணவங்கள ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வெளியில போய் அந்த அம்மாவோட கொலை நடந்தது. இப்போ அந்த பையன் உள்ள இருக்கான், இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கான். ஒரு இன்டர்வியூ கூட வந்தது, நான் தப்பு பண்ணலன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு 7 வயசு குழந்தையோடு ரேப் அண்ட் மர்டர்ல இன்வால்வ் ஆன, அக்யூஸ் ஆன, ஹி இஸ் நாட் எட் யூனோ இட்ஸ் நாட் ப்ரூவன்னு சொல்றாங்க. பட் அக்யூஸ் ஆன எல்லா சாட்சிகளும் எல்லா ப்ரூஃபும் அவருக்கு எகேன்ஸ்டா தான் இருக்கு. அப்படியான ஒரு ஆள் உள்ள இருக்காரு, சாப்பாடு போட்டுட்டு நம்ம வச்சுட்டு இருக்கோம். ஆனா கடைய கொஞ்ச நேரம் தொடர்ந்து, இது எப்படி நம்ம பாக்குறது தம்பி, எப்படி நம்ம இந்த நாட்டுல வாழறது, எனக்கு தெரியல. எங்க போவோம் நம்ம நியாயத்துக்காக? அப்ப நமக்கு யாருக்கும் எந்த செக்யூரிட்டியும் கிடையாதா? அண்ட் இந்த கேஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா, போலீஸ் அதாவது போலீஸ் மேல மட்டும் மிஸ்டேக் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அல்லது இந்த ஒரு ஜட்மெண்ட்டை பாஸ் பண்ண மெஜிஸ்ட்ரேட்ல இருந்து லாக் அப் பண்ண ஜெயிலர்ல இருந்து ரிப்போர்ட் கொடுத்த டாக்டர் வரைக்கும் எல்லார் மேலயும் இந்த ஒரு தப்பு வந்து இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் ஒரு இன்டர்வியூ ரொம்ப அழகா அவர் பேசியிருந்தாரு, ரொம்ப அழகா பேசியிருந்தாரு. பக்கத்திலேயே இருக்கிற ஆக்சுவலி அந்த செக்அப் பண்ணோம் இல்லையா டாக்டர், ஃபிட்னஸ் சர்டிபிகேட் கொடுக்கணும். இவ்வளோ தூரம் அடிபட்டவங்களுக்கு எப்படி ஃபிட்னஸ் சர்டிபிகேட் கொடுத்தாங்க அப்போ? பட் இப்ப சொல்றாங்க அவருக்கு வந்து ஆல்ரெடி நெஞ்சு வலி இருந்தது, அந்த பையனுக்கு இருந்தது சொல்றாங்க. அப்ப இறந்து போற அளவுக்கு உடம்பு சரியில்லாதவங்களுக்கு எப்படி ஃபிட்னஸ் சர்டிபிகேட் கொடுத்தாங்க? அது ஒரு விஷயம். அடுத்தது இந்த கொரோனாவாலியா என்ன தெரியல, இவங்க அவங்க உறவினர்களும் ஃப்ரெண்ட்ஸும் என்ன சொல்றாங்கன்னா, 7 லுங்கி மாத்தினாங்க, அவ்வளோ ரத்தம் போயிட்டே இருந்தது. அந்த போஸ்ட்மார்ட்டம் அந்த அந்த இது போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது மெஜிஸ்ட்ரேட் பார்க்காம தான் கொடுத்தாரு, அது கொரோனா இந்த கண்டிஷன் ஒரு காரணமா இருக்கலாம். பட் இன்னொன்னு கூட சொல்றாங்க இல்லையா, பக்கத்துல இருக்கிறது இதெல்லாம் விட்டுட்டு அவங்க வேற ஒரு தூத்துக்குடிக்கு போயிருக்காங்களா, எங்கேயோ ஒரு இடத்துல ஃபிட்னஸ் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு. ஏன் அவ்வளவு தூரம் போனோம், பக்கத்துல இருக்கிறது சென்டர்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஏன் அவ்வளவு தூரம் போனோம்னு ஒண்ணு கேட்டிருக்காங்க. இன்னொரு விஷயம் நான் பிளெயினா கேட்டுக்கிறேன், நாங்க ஒமான்ல மஸ்கெட்ல 22 வருஷம் என்னோட ஹஸ்பண்ட் இருந்தாருங்க. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷம் அங்க இருந்தேன். சப்போஸ் நம்ம ரோட்ல போகும்போது சின்னதா ஒரு ஆஃபென்ஸ், தட் இஸ் ஸ்பீட் பண்றோம், ஓவர் ஸ்பீட் பண்றோம், இல்லைன்னா தப்பா ஓவர் டேக் பண்ணா கூட பின்னாடி ஃபிளாஷ் பண்ணிட்டு வருவாங்க. ஃபிளாஷ் பண்ணி வந்துட்டு சப்போஸ் இல்ல இடிச்சா கூட, இடிச்சுட்டு ஹிட் அண்ட் ரன் ஆனா கூட, ஹிட் அண்ட் ரன்னே வச்சு போகுது, வர்ஸ்ட் கிரைம் ஆன் ரோட், ஹிட் அண்ட் ரன் இருந்தா கூட அவங்க ஃபிளாஷ் பண்ணிட்டு வருவாங்க. வி ஆர் சப்போஸ் டு வண்டியை சைடு எடுக்கணும், பார்க் பண்ணணும். அப்படி வந்து பார்க் பண்ணினா கூட அவங்க கார்லேருந்து இறங்கி முதல்ல வந்து தே வில் ஷேக் ஹேண்ட்ஸ் வித் யூ. ஒமான்ல சொல்றேன், தே வில் கம் ஷேக் ஹேண்ட்ஸ் வித் யூ, தே வில் ட்ரீட் யூ வித் ரெஸ்பெக்ட் ஈவன் தோ யூ ஹவ் டன் அ கிரைம். பிகாஸ் போலீஸும் சிஸ்டமும் ஜுடிஷியரியும் எல்லாமே பீப்புளுக்காக தான், வி ஆர் நாட் ஃபார் தெம், தே ஆர் ஃபார் அஸ். ஓகே, அதே மாதிரி நம்மளும் போலீஸை பார்க்கும்போது ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும், பயம் இருக்கும்.
அதே மாதிரி அவங்களுக்கு பயம்ங்கிறது வந்து அந்த பயம் வந்து டிசிப்ளினுக்கான உள்ள பயம். அந்த பயம் இல்லைன்னா இப்ப அப்படிதாங்க, நான் அதுதான் அப்படிதான் இப்ப பாக்குறேன். காட் ஃபியர். ஆனா இங்க வந்து பயம் அப்படிங்கிறது அடிச்சாதான் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு தப்பான பெர்செப்ஷன் இருக்கு. கடவுள் நம்பிக்கை எங்கிருந்து வருது? கடவுள் மேல இருக்கிற பயத்துல இருந்து தான் வருது. அது வந்து ஒரு டிசிப்ளின்கான ஒரு 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 பாத்வே தான். முதல்ல பயத்துல இருந்து தான் அப்புறம் நம்பிக்கையா அது மாறுறது. அதே மாதிரி போலீஸ பார்த்தா ஒரு பயம் எதுக்கு? தப்பு பண்ணாம இருக்கிறதுக்கு. அதர்வைஸ் போலீஸ் அண்ட் ஜுடிஷியரி ஒரு சிஸ்டம் ஒரு கவர்மெண்ட் ஆபீசஸ்க்குள்ள நம்ம போனோம்னா அவங்க நமக்காக தான் வேலை பண்றாங்க. நம்ம 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 கான்ட்ரிபியூட் பண்றது டாக்ஸ் அமௌண்ட் தான் நம்மளுக்கு சேலரியா போறது. சோ இந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, அது இல்ல. மக்களை ரெஸ்பெக்டோட ட்ரீட் பண்ணும், மக்கள் போலீஸ ரெஸ்பெக்டோட ட்ரீட் பண்ணும், அங்கேயே அடிப்படையில ஒரு பிரச்சனை இருக்கு. சோ முதல் உங்க கேள்விக்கான பதில், முதல் விஷயம் வந்து எனக்கு நிர்பயா தான் ஞாபகம் வந்தது. அதே ஃபீலிங் தான் வந்தது. நிர்பயாவோடு நிர்பயாவை அப்படி பண்ணி கொலை பண்ணவங்களுக்கு என்ன தண்டனை கிடைச்சதோ அந்த தண்டனை தான் இவங்களுக்கும் கிடைக்கணும். இந்த விஷயத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா 25 லட்சம் அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டதும் அரசு வேலை வந்து அவங்களுக்கு ஆஃபர் பண்ணதும் ஈடாகுமா? சி 25 லட்சம்ங்கிறது வந்து காம்பன்சேஷன் ஆகாது டெஃபினட்டா. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலிக்கு அப்பாவும் மகனும் ரெண்டு பேரும் யூனோ இல்ல. இப்போ ஒரு குடும்பமே வழி ஆதாரம் ஆயிடுச்சு. ஓகே, அது ஒரு விஷயம். அடுத்தது அந்த அந்த டைம்ல அவங்க அனுபவிச்ச வேதனை, அந்த பையன் அனுபவிச்ச வேதனைய எப்படி நம்ம ஈடுகட்ட முடியும்? நீங்க பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரீம் புரூட்டாலிட்டி, தட் இஸ் ஒரு யானைக்கு ஒரு ஒரு பட்டாசை வச்சு பைனாப்பிள் கொடுத்து வெடிச்சப்போ எப்படி அந்த ஆணை அனுபவிச்சிருக்குமோ வேதனை, அதே மாதிரி ரீசெண்டா ஒரு கவுக்கு கூட அந்த மாதிரி ஒரு மாட்டுக்கு அந்த மாதிரி கொடுத்து இன்னொரு ஊர்ல அதே மாதிரி பண்ணிருக்காங்க. நான் அது பெருசா பேசப்படல, ஏன்னா அந்த எலிஃபென்ட் சம்பவத்துல ஒரு ஒரு அஜெண்டா இருந்தது, அதனால அது ப்ளோ அப் ஆச்சு. இதுல அது இருக்கல, பட் அதுவும் ப்ரூட்டாலிட்டியோட எக்ஸ்ட்ரீம் தான். அதே மாதிரிதான் இது, அந்த டைம்ல அவங்க அனுபவிச்ச வேதனை. பெனிக்ஸ் வந்து இப்ப நம்மள்ட்ட சொல்ல முடியாது, பட் நம்ம நம்மளால இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல இல்லையா. நிர்பயாக்கு அன்னைக்கு அந்த அயன் ராடு உள்ள போய் வயத்துல இருந்து குடல ஒரு வெளியே வந்தது. அதே மாதிரி நந்தினிங்கிற குழந்தையோடு வயத்துல இருந்து பிரெக்னண்டா இருந்தாவ அந்த யூட்ரஸ குழந்தையோட எடுத்து வெளியே போட்டு அந்த பொண்ண கிணத்துல போட்டிருந்தாங்க. இதெல்லாம் வந்து எப்படி நம்ம ஹவு கேன் யூ பி ஈவன் நம்ம நம்மளை இந்த மாதிரி ஆளுங்களை மனுஷங்களே சொல்ல முடியாது இல்லையா. நார்மல் காமன் பீப்புள் இந்த மாதிரி தப்பு பண்ணாலே அதிகபட்ச தண்டனை. அப்ப இந்த மாதிரி பவர்ல இருக்கிறவங்க பண்ணும்போது இன்னும் ஜாஸ்தியா இருக்கணும் அது. சோ நான் என்ன சொல்றேன், அந்த புரூட்டாலிட்டிக்கு அந்த வேதனைக்கு ஈடுகட்டவே முடியாது. அந்த அந்த உயிர் அந்த டைம்ல அனுபவிச்ச வேதனைய நினைச்சு கூட பார்க்க முடியல இல்லையா. பட் சீஃப் மினிஸ்டரோட சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா அவர் இப்ப என்ன பண்ண முடியும், வேற என்ன பண்ணுவார் அவரு? அவர் ஆல்ரெடி கோவிட் மாதிரி ஒரு கிரைசிஸ மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டைம்ல அவர் இமோஷனல்லா, நம்ம எல்லாம் வந்து இமோஷனலா ரியாக்ட் பண்றோம், ஏன்னா நம்ம கையில பவர் இல்லை. நம்ம நம்ம யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லை. நம்ம ட்விட்டர்லயே ஆகட்டும், சோசியல் மீடியாலே ஆகட்டும், யூடியூப்லயே ஆகட்டும், கொந்தளிச்சு நம்ம வாயில வந்தபடி பேசுறோம். பட் சீஃப் மினிஸ்டரால் அப்படி பண்ண முடியாது. அவர் அவரும் டிபார்ட்மெண்ட்டும் இமோஷனலா ஏதாவது ஒரு வார்த்தை விட்டுட்டாங்கன்னா நாளைக்கு பை சான்ஸ் இஃப் இட் ப்ரூவ்ஸ் அதர்வைஸ் இதே நம்ம வந்து அவரை கேள்வி கேட்போம். ஸோ அவர் வந்து இந்த டைம்ல இம்மீடியட்டா இதுதான் பண்ண முடியும், அதுதான் அவர் பண்ணியிருக்காரு, அதுக்கு நம்ம அவரை விமர்சிக்க கூடாது. ஆனா ஒரு விஷயம், அவங்க வந்து கவர்மெண்ட் சீஃப் மினிஸ்டர் நம்மளோட போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஹேவ் டு கம் அண்ட் டெல் அஸ் தட் தீரை விசாரிச்சு இதுக்கு அதிகபட்ச தண்டனை அதுவும் இம்மீடியட்டா கொடுக்கப்படும் நமக்கு அஷூரன்ஸ் கொடுக்கணும். தட் இஸ் அவர் ரைட்.